எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி மணி சேவிங் டிப்ஸில் என்ன பார்க்கலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். 5 steps டு சேவ் மோர் மணி. நம்ம எல்லாருக்குமே பணம் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எப்படி வந்து சேர்க்குறது, எப்படி சேர்த்தாலும் வந்து செலவாயிடுது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்குள்ளே இருக்குது சந்தேகமாக. ஸோ இந்த 5 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் என்ன மாதிரி நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஸோ இது என் லைஃப்பில் நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆன விஷயந்தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லிஸ்ட். எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு போங்க. தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அந்த பொருளை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற பொருள் மேலே உங்கள் கவனம் போட்டோம். ஏன்னா எது தேவையோ அது தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது ஓ ஆமாம் இல்லை இது ஃபஸ்ட்டு வாங்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன வரும். இல்லைன்னா கடைக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஏ இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இது என்ன இருக்குது, இது கொஞ்சம் சீப்பாக இருக்கே, பரவாயில்ல வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்ன தோணும். அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா 10 second ரூல். அதாவது எந்த பொருள் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த பொருள் வாங்கணுமா வேணாமா, இது நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு 10 second யோசிங்க. 10, 9, 8 அப்படின்னு 1 வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்குங்க, இல்லை வேண்டாம் அப்படி இருந்துச்சுன்னா பிட் பண்ணிடுங்க. இதுதான் அந்த 10 second ரூலு. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயந்தான், ஆனால் ஒர்க் அவுட் ஆகும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். 3வது பார்த்திங்கன்னா ரெக்ரெட். ஒரு பொருளை வாங்கிட்டு இதை ஏண்டா வாங்கினோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு சே இவ்வளோ காசு கொடுத்து இந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. 4வது பார்த்திங்கன்னா மணி ஜார், அதாவது காயின் ஜார். நம்ம வீட்டில் அங்கங்கே சில்லற சதறி கிடக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வைங்க. டிவி மேலே இருக்கும், ஃப்ரிட்ஜு மேலே இருக்கும், எங்கே பார்க்குறோமோ அங்கே எல்லாத்துலேயும் காயின் வந்து கிடக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வைங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கையில் 100 ரூபாய் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன சேமிப்புகள் தான் நமக்கு வந்து பெரிய பெரிய வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசைக்கிள். இப்போல்லாம் நம்ம செப்பலே தைச்சி போடுறது கிடையாது, பிஞ்சு போணுச்சுன்னா தூக்கி போட்டு வர்றோம். ஆனால் நம்ம முன்னாடிலாம் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம அம்மாலாம் ஒரு பாட்டில், ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்கினா கூட அந்த பாட்டிலை கழுவிட்டு மறுபடியும் வேறு ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். எல்லாமே நம்ம வந்து புதுசாக தான் வாங்கணும், எல்லாமே ஈவனாக இருக்கணும், எல்லாமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரீசைக்கிள்ங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். இது ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிங்க. ஒருவேளை நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அதை ரீசைக்கிள் பண்ணுறது மூலமாக யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.